அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்த உடனேயே நமக்கு புண்ணியத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன அபூர்வமான காட்சி அப்படின்னு தான பலருமே யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதாவது சிவபெருமானுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய ஒரு அபூர்வமான காட்சிகளை தான் இன்று நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன அதிசயமானது இருக்கு? பல கோவில்களில் கடவுள்களுக்கு தீபாரதனை காட்டப்படுவதை நம்ம பார்த்து இருப்போமே என்று நீங்க யோசிக்கலாங்க. ஆனால் சாதாரணமாக கடவுள்களுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய காட்சிகளை இன்று நம்ம பார்க்க போவது கிடையாதுங்க. கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கடவுள்களுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய ஒரு அபூர்வமான காட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கருவறை காட்சி என்பது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடியதுங்க. அந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா, அதாவது கற்ப கிரகத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய சக்திகளானது இருக்கக்கூடுமாம். அந்த சக்திகள் நிறைந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுள்களை அந்த தீபாரதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகளோடு நம்ம பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குமாம். அதனால தான் இந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அபூர்வமான காட்சிகள் என்றும், பலருமே இந்த காட்சிகளை பார்த்த உடனேயே அவங்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லி மகிழ்ச்சியுடன் இந்த காட்சிகளை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளையும், இந்த காட்சிகளானது எந்த கோவிலில் நடந்து இருந்தது என்பது குறித்த தகவலோடு, கருவறையில் இருக்கக்கூடிய கடவுள்களை நாம் வழிபாடு செய்து கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது என்னென்ன, கோவில்களை காட்டிலும் கருவறையில் மட்டும் ஏன் இவ்வளவு சக்திகளானது ஒளிந்து இருக்கிறது என்பது குறித்த பல மர்மமான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் தான் கருவறையில் அந்த சிவபெருமானுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய காட்சிகளை தான் இப்போது நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். கோவிலானது எவ்வளவு பெரியதாக இருந்தாலுமே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கற்ப கிரகமானது சின்னதாக தாங்க இருக்கக்கூடும். சுவாமி தங்கி இருக்கக்கூடிய இந்த கற்ப கிரகத்துக்குள் யார் நினைத்தாலும் உடனடியாக சென்றுவிட முடியாதுங்க. மேக்சிமம் அந்த கோவிலுடைய ஐயர் மட்டுமே அந்த கற்ப கிரகத்துக்குள் நுழைந்து சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு தீபாரதனையும் அபிஷேகங்களையும் நடத்துவார்கள். யாராவது ஒருவர் அவங்களுடைய வாழ்க்கையில் புண்ணியமானது செய்து இருந்தால் மட்டும்தான் அந்த கற்ப கிரகத்துக்குள் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சென்று வர முடியுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கற்ப கிரகத்துக்கு முன்பாக நின்று நம்ம சுவாமி தரிசனம் செய்வது என்பதே பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வமான விஷயம் தாங்க. அந்த இடத்துல நின்று நம்ம வழிபாடு செய்யும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது கிடைக்க கொடுங்க. சாதாரணமாக நம்மில் பெரும்பாலானோர் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து இருப்பீர்கள். அதாவது உங்களுடைய மனதுல பார்த்தீங்கன்னா ஏதாவது குழப்பங்களும் சங்கடங்களும் இருந்து கொண்டே இருந்தா நீங்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கற்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்து நீங்க தரிசனம் செய்து கொண்டு அந்த கோவிலில் மன அமைதியோடு உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது கிடைக்க கொடுங்க. எதையுமே சமாளிக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஏற்படுவதை நம்ம பார்த்து இருப்போங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து இருக்கிறீர்களா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உண்மையாலுமே யதார்த்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு சென்று வரும்போது நமக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆனது கிடைக்கிறது. அதனால தான் நம்மில் பெரும்பாலானோர் கஷ்டமான நேரங்களில் அந்த கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை நாம் வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு பின்னணியில் இப்படிப்பட்ட ஒரு மர்மமான காரணமும் பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மேலும் சிவபெருமானுக்கு தீபாரதனை காட்டக்கூடிய இந்த காட்சிகளை நீங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு பார்க்கும்போது நீங்களே அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவிலுடைய கருவறைக்கு முன்பாக நின்று சுவாமியை தரிசனம் செய்வது போன்ற ஒரு உணர்வையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விடுங்க.
இந்த காட்சிகளானது உங்களுடைய மனதிற்கு பிடித்து இருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. அதே போல இந்த காட்சிகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து மன நிம்மதியை பெற்றுக்கொள்ளட்டும். மனிதனுக்கு தலைதான் பிரதானமாக இருக்கிறது. தலையில இருந்து பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகள் உடலில் மற்ற அங்க அவயங்களை செயல்பட வைக்கிறது. இதே மாதிரி தான் ஆலய அமைப்புமே உள்ளதுங்க. உடலுக்கு தலை பிரதானம் போலவே ஆலயங்களுக்கு கருவறை பிரதானமாகவே உள்ளதுங்க. இதே தான் நம்ம மூலஸ்தானம் கற்ப கிரகம் அப்படின்னு சொல்வார்கள். நமது உடலானது பிரம்மாண்டமாக இருந்தாலுமே தலை பார்த்தீங்கன்னா சிறியதாக தாங்க இருக்கக்கூடும். அது மாதிரி தான் ஆலயங்களில் எத்தனை பெரிதாக கோவில்களானது இருந்தாலுமே கருவறை மட்டும் சிறியதாகவே இருக்கக்கூடுங்க. இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சூட்சுமங்களும் வேத ரகசியமும் அடங்கி இருக்கிறது. வாஸ்து கணக்கு பிரகாரம் நீள அகல உயரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு ஆலயங்களை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் பிரபஞ்ச சக்திகளை கிரகிக்கும் பகுதியாக கருவறையை அமைத்தனர். பிரபஞ்சத்தில் உள்ள கதிர்கள் எல்லாம் ஒரு வகை மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும். இந்த அலைகள் கோவில் கருவறை விமானம் மீது உள்ள கலசங்கள் மூலமாக கருவறைக்குள் இருக்கக்கூடிய மூலவர் மீது பாயுங்க. பிறகு அங்கிருந்து அந்த அலைகளானது ஆலயம் முழுக்க பரவி வரும். எனவேதான் ஆலயங்களுக்கு செல்லும்போது நமது ஆற்றலானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களும் இதுதான். இதற்காகவே நம்முடைய முன்னோர்கள் கருவறை அமைப்பதில் மட்டும் அளவு கடந்த நுட்பத்தை கடைபிடித்து உள்ளனர். எல்லா ஆலயங்களிலுமே கருவறையானது வாசல் தவிர மற்ற அனைத்து பகுதிகளுமே மூடப்பட்டதாகவே இருக்கக்கூடுங்க. இந்த கருவறையில மூலவர் சிலை நிறுவப்படும் பகுதியை அதிஷ்டானம் என்பார்கள், பீடம் என்றும் சொல்வது உண்டுங்க. கருவறையின் வெளிப்புற சுவரை கோஷ்டம் என்பார்கள். அவற்றில் பல்வேறு கடவுள்கள் உருவங்கள் இடம்பெற்று இருக்கக்கூடுங்க. ஒரு கோவிலானது எந்த மூர்த்திக்கு உரியதோ அந்த மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்து வைப்பார்கள். கருவறை பகுதியானது சதுரம், வட்டம், முக்கோணம் எனும் மூன்று வித அமைப்புகளில் அமைக்கப்பட்டு உள்ளன. இதில் சதுர அமைப்பு தேவ உலகத்துடனும், வட்டமானது இறந்தவர்கள் உடனும், முக்கோணமானது மண்ணுலகத்துடனும் தொடர்பு உடையதாகவே கருதப்படுதுங்க. தமிழ்நாட்டில் முக்கோண அமைப்புடன் ஆலய கருவறை அமைப்பது இல்லைங்க. வட்ட வடிவ கருவறைகளை புத்த ஸ்தூபிகளிலும் பள்ளிப்படை கோவில்களிலும் மட்டுமே காண முடியும். என்றாலுமே மதுரை அழகர் கோவிலில் உள்ள ஆலய கருவறையானது வட்ட வடிவில் இருப்பது ஆச்சரியமானதுங்க. மற்றபடி தமிழக ஆலயங்களில் கருவறை சமசதுர வடிவில் தாங்க இருக்கக்கூடும். கருவறை சுற்றுப்பகுதி ஆலயத்துக்கு ஆலயமானது மாறுபடுங்க. தொன்மை சிறப்பு வாய்ந்த ஆலயங்களில் கருவறை வெளிப்பகுதியானது கஜபுருஷ்டம் வடிவில் இருக்கக்கூடுங்க. கஜம் என்றால் யானை, புருஷ்டம் என்றால் பின்பகுதி என்று பொருளாகும். ஆகதான் கருவறை வெளிப்புற சுவர் யானையின் பின்பகுதி போன்ற வடிவில் இருக்கும் என்று அர்த்தமாகும். இத்தகைய அமைப்பை தூங்கானை மாடக்கோவில் என்பார்கள். அதாவது ஒரு யானை முன்னங்கால்களை முன்புறம் நீட்டியும் பின்னங்கால்களை பின்புறம் மடித்தும் படுத்து இருப்பதை போன்று காணப்படுங்க. இத்தகைய கருவறையை நம்முடைய முன்னோர்கள் சாதாரணமாக அமைத்துவிடவில்லைங்க. கோவில் கட்ட தேர்வு செய்யப்படும் இடத்துல தானியங்களை விதைப்பார்கள். அந்த தானியங்கள் 3 நாட்களில் முளைத்து விட்டால் உத்தமமான இடமாக கருதப்படுவார்கள். 5 நாட்களில் முளைத்தால் மத்திமம், 5 நாட்களுக்கு பிறகு அதமம், மத்திமம், அதமமான இடங்களில் கருவறை கட்ட மாட்டார்கள். உத்தமமான இடத்துல மட்டுமே கருவறையை அமைப்பார்கள். இது பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி தரக்கூடிய தளமாக மாறும் என்று நம்முடைய மூதாதையர்கள் கணித்துதான் கோவில்களையும் கருவறைகளையும் கட்டியிருக்கிறார்கள். கருவறைக்குள் வைரம், வைடூரியம், தகடுகள், கருங்கற்கள், சுட்டக்கற்கள், ஆற்று மணல் போன்றவற்றை போட்டு நிரப்பக்கூடிய வழக்கமும் நம்மிடையே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிலைக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்திரமானது பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை மூலவர் சிலைக்கு கடத்துங்க. இதனால தான் கருவறையில் இறை ஆற்றல்கள் அனைத்துமே ஒன்று திரண்டு நிரம்பி இருக்குங்க. கருவறை சற்று இருட்டாக இருந்தால்தான் அந்த இறை ஆற்றலானது ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு பரவும். இது விஞ்ஞான உண்மையை நம்முடைய முன்னோர்கள் அறிந்து இருந்ததால தான் அவர்கள் ஆலய கருவறையை சற்று இருளாக இருக்கும்படி செய்து இருக்கிறார்கள். அது மட்டும் இன்றி அந்த இறை ஆற்றல்களை பெறதான் தினமும் ஆலயங்களுக்கு செல்ல நம்மை வற்புறுத்தியும் இருக்கிறார்கள். எனவே தினம் தினம் நம்ம
செல்லலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்முடைய வீடுகளிலேயே இருந்து அந்த கருவறையில் காட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான காட்சிகளை இன்று நம்ம பார்த்து இருப்பதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியமாக அமையக்கூடும். எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.